தமிழகத்திலேயே அண்ட பரம்பரை என்பதாகவும் ஆளப்போகிற பரம்பரையாகவும் என்பதாக ஒன்று உண்டு என்றால் அது வன்னியர்கள் மட்டும்தான். ஜம்பு முனிவருடைய யாகத்துல இந்த அக்னி சாட்சியாக அக்னி குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாம், அக்னி குண்டத்திலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய நாம் இப்பொழுது அக்னி சாட்சியாக சத்தியம் ஒன்று பண்ணுவோம். எங்களை அரசியல் பிரிக்காது. நாங்கள் அரசியலுடைய அற்ப லாபத்திற்காக அதன் பின்னாலே போக மாட்டோம். நாங்கள் அத்தனை பேரும் சமுதாய ரீதியாக, கலாச்சார ரீதியாக, சம்பிரதாய ரீதியாக இந்துக்களாக வாழ்வோம். இந்து பண்பாட்டை காப்பாற்றுவோம், சத்திரிய தர்மத்தை காப்பாற்றுவோம்.